வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 28 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தற்பொழுது வலுவாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து 31ஆம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் குஜராத் எல்லையோர பகுதிகளில் நீடிக்கும். மிக மெல்ல அரபிக்கடல் பகுதியை விட்டு விலகி முதல் வாரத்தில் முற்பகுதியில் அது அரபிக்கடலில் ஓமன் வளைகுடா மற்றும் ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும். அடுத்தபடியாக உருவாகியது வங்கக்கடல் காற்று சுழற்சி. ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் அந்தமான் இடைப்பட்ட வங்கக்கடலோட வளிமண்டலத்தில் நேற்று நள்ளிரவுக்கு பின் காற்று சுழற்சி உருவானது. இதன் காரணமாக வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் வங்கக்கடலிலே சென்னைக்கு கிழக்கே, குறிப்பாக வடகடலோரத்திற்கு கிழக்கே, புதுச்சேரி சென்னை தரைப்பகுதிக்கு கிழக்கே வங்கக்கடலில் இணைகிற காரணத்தினால வங்கக்கடலில் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு குளிர் நீராவியும் இணைந்து வங்கக்கடலிலே வடகடலோரத்திற்கு கிழக்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால சென்னையிலே தூறல் மழை. சென்னையை விட சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட விழுப்புரம் மாவட்ட கடலோரம், செங்கல்பட்டு கடலோரத்தில் லேசான மழைப்பொழிவு தொடர்கிறது, பொழுது விடியும் வரை தொடரும். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று முன்தினம் அப்பாஜி கொண்டிருப்பதில், அதேபோல் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு செட்டிப்பாளையம் பகுதிகளில் அதிகாலையில் 2 நாளாக கொடுத்த மழை இன்றைக்கு இல்லை. காரணம் என்னென்னா, வங்கக்கடல் நிகழ்வு காற்றை தேக்கி குளிர்வித்திருக்கிறது தமிழ்நாட்டை, மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை ஏற்படுத்தி இருக்கிறது, வெப்பம் தணிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த உயரடுக்கு மேகம் இருக்கிற காரணத்தினால படிப்படியாக இந்த மேகம், அதாவது காலை 10 மணிக்கு மேல் படிப்படியாக விலகிய பிறகு, வெப்பம் உருவான பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்கும். இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாக தொடங்கும். கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். நேற்றைக்கு நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் குறிப்பாக வட உள் மாவட்ட பகுதிகளில் இருந்தது, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் இருந்தது. தருமபுரியில் கூட 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா டேனிஷ்பேட்டையில் 12 மில்லிமீட்டரும் சேலத்தில் 8 மில்லிமீட்டரும் மழை பொழிவு இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா மங்களாபுரம் 7 மில்லிமீட்டர் என்று மில்லிமீட்டர் அளவில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து, மலைப்பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட 2.8 மில்லிமீட்டர், அதாவது நனைக்கும் மழைப்பொழிவு இருந்தது. மலைப்பகுதிகளில் கொஞ்சம் மழை இருந்தது. மழைனா கல்வராயன் மலையில், ஆனால் அது மழைப்பதிவு மாநில இல்லை. கிராமப்புறங்களில் கொஞ்சம் கூடுதல் மழை இருந்தது, அவையெல்லாம் மழைப்பதிவு மாநில வரவில்லை. இருந்தாலும் இன்றைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு வடவுள் மாவட்டங்களுக்கும் வட கடலோர பகுதிகளுக்கும், புதுச்சேரி மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய இடம்தான், அதாவது மதுரை நத்தம் இடைப்பட்ட பகுதி. அப்படியே சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, வால்பாறை பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் வடக்கு, கடலூர் மாவட்ட பகுதி, ஒட்டுமொத்த வடகடலோரம் எல்லாமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பரவலாக பெய்யாது, ஆங்காங்கே இருக்கும். பரவலாக மாலை இரவு இன்றைக்கும் மேகம் சூழும், நாளை அதிகாலை மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை, வடகடலோரத்தில் தூறல் வானிலை எல்லாம் நாளை அதிகாலையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி பரந்த வடிவில் தான் ஆரம்பத்தில் உருவாகும். அது படிப்படியாக பரப்பில் சுருங்கி ஆந்திர பிரதேச கரையோரத்தில் மையம் கொள்ளும். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை மறுதினத்திற்குள் உருவாகும். 30-31ஆம் தேதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் 31ஆம் தேதி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையில் விசாகப்பட்டினத்திற்கு மிக நெருக்கமாக, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் பகுதிக்கு மிக நெருக்கமாக அதன் மையம் அமைந்து, தெலுங்கானா வழியாக, தெலுங்கானா, சட்டீஸ்கர், மகாராஷ்டிரா வழியாக, தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, சட்டீஸ்கர், மகாராஷ்டிரா வழியாக அது உள்நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக
ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஒடிசாவிற்கு அடுத்த சுற்று மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. குஜராத்தில் மழைப்பொழிவு தொடரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மாலை இரவு இடி மழைப்பொழிவு கடலோர பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்கும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிற நிலையில் பொழுது விடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 11 மணி வரைக்கும் மெல்ல படிப்படியாக விலகி தாமதமாக வெயில் வந்து மாலை இரவில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய 3ஆம் தேதி வரை இருக்கும். ஆனால் இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. நாளை இது சுருங்கி ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிகளை மையங்கொள்ளும் என்பதனால இந்த மேகமூட்டம் என்பது நாளை இருக்காது. நாளை ஒரு தெளிவான வானமும் மாலை இரவு இடிமழை பொழிவையும் கொடுக்கும். வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைய வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைய மேற்கு தென்மேற்கு காற்று தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் கடல் பகுதிகளை ஒட்டி ஆங்காங்கே மழை இருக்கும். பெரிய அளவிலே ஒரு மழை இருக்காது, ஆனால் பெயரளவிலே மழை இருக்கும். வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு கண்டிப்பாக மழை இருக்கு. புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே, திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மழை இருக்கும். காற்று பகுதிக்கு மட்டும் இந்த சுற்றின் மழை இருக்காது. காற்று மட்டும் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும். வங்கக்கடல் நிகழ்வு கரை கடந்து உள்ளே நுழைந்த பிறகுதான், கொஞ்சம் செயலிழந்த பிறகுதான் வெப்பச்சலடை இடிமழை பிடிப்பு கொஞ்சம் பரவலாகும். இந்த சுற்று இந்த குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதியில் உருவாகக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைவடைந்த பிறகுதான் செப்டம்பர் 8க்கு மேல் உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிகளில் மீண்டும் ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து உருவாகுவது வடக்கு ஆந்திர பிரதேசமாக இருக்கும். கண்டிப்பாக புரட்டாசியில் ஒரு 4 நிகழ்வுகள் இருக்கிறது. சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு அவை கண்டிப்பாக புரட்டாசியில் ஆந்திர பிரதேச வடக்கு கரையோரத்திலையும் அதற்கு அடுத்தபடியாக மத்திய கரையோரத்திலும் அமைந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா வடக்கு கர்நாடகாவிற்கு பயணித்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கண்டிப்பாக கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக அமையும் என்பதனால வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவையும் காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் வெப்பசலனத்துடன் காரணமான மழைப்பொழிவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணங்களால் மழைப்பொழிவு வரக்கூடிய புரட்டாசியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை லேசாக மிதமாக வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றிலிருந்து கேரளாவோட கர்நாடகாவோட பகுதியிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும். நீலகிரி மற்றும் வால்பாறையிலையும் இருக்கும். இது 30, 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1, 2 தேதியில் சற்று கூடுதலாகும். ஆனால் அரபிக்கடல் நோக்கி வடக்கு அரபிக்கடல் பகுதியை நோக்கி காற்று பிரிக்கப்பட்டும் வங்கக்கடல் நோக்கி மகாராஷ்டிரா வழியாக காற்று வழிநடத்தும் என்பதனால இந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவிலே தீவிரம் இருக்காது. தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பிடிவு ஆங்காங்கே கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். ஆக இந்த 2 நிகழ்வு நிறைவடைந்த பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு அதைவிட ஒரு சிறப்பான மழை. செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு சிறப்பானதொரு மழைப்பிடிவை கொடுக்கும். புரட்டாசியில் நல்ல மழை காத்திருக்கிறது. ஐப்பசி தொடங்கும் வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். எல்லாம் சேர்த்து பெய்யக்கூடிய மழையாக அது புரட்டாசியில் இருக்கும். காற்று சுழற்சி முன்கூட்டியே உருவாகி வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் 23ஆம் தேதி வாக்கில் ஏற்படுத்தும். கண்டிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஆணித்தனமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். மாற்றம் ஏதுமில்லை. தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.